வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அன்புடன் ஆட்டிக்கெட் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கேம். அந்த கேம் பேரு ஆடு புலி ஆட்டம். இந்த விளையாட்டு நம்மளோட பாரம்பரிய விளையாட்டு. இந்த கேமை சாதாரணமாக நினச்சிடாதீங்க, இதுதான் பல விஷயங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். அது என்னென்னு இந்த வீடியோவில் ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த கேம்ல இருந்து நம்ம ரெண்டு விஷயம் கற்றுக்கலாம். முதல் விஷயம், யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த், ஒற்றுமையே வலிமையா. நம்ம வந்து புதிய ஆதிச்சுட்டியில் படிச்சிருப்போம். இந்த கேம் நம்மளுக்கு அதை ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சொல்லிக் கொடுக்கும். ரெண்டாவது, ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். என்னடா ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க. இந்த கேம் விளையாடும் போது தான் நானும் அது என்னன்னு கற்றுக்கிட்டேன், உங்களுக்கும் சொல்கிறேன். முதல்ல பிளானிங்னா என்னன்னு பார்க்கலாம். பிளானிங்னா நான் காலையில் இந்த டைமுக்கு எழுந்திரிப்பேன், இந்த டைமுக்கு குளிச்சு, இந்த டைமுக்கு சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போவேன். முன்னாலே யோசிக்கிறதுக்கு பேர் தான் பிளானிங். ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்னா நம்ம பிளான் பண்ணுறதை செய்கிறப்போ சில எதிர்பார்க்காத ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், அதுக்கும் நம்ம எப்படி முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிக்கிறோங்கிறது பேர் தான் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, நம்ம கிட்ட இருக்க ரிசோர்ஸஸ் வச்சு நம்ம எப்படி கோலை அச்சீவ் பண்ணணும்னு யோசிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் இந்த டைமுக்கு எழுந்திரிச்சு, இந்த டைமுக்கு குளிச்சு, இந்த டைமுக்கு சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போவேன் பிளான் பண்ணோம் இல்லையா. இப்போ ஒருவேளை கரண்ட் போச்சுன்னா என்ன பண்ணுறது, தண்ணி வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு முன்னாடியே யோசிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்கோட ஹையர் லெவல் கேம் தான் செஸ். நம்ம இப்போ விளையாட போகிற ஆடு புலி ஆட்டம் லோயர் லெவல் கேம். நம்ம வந்து ஆடு புலி ஆட்டத்தில் ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னா செஸ் விளையாடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கேமோட ரூல்ஸ் பார்க்கலாமா? இதுதான் இந்த கேமோட போர்ட். இந்த கேம் ரெண்டு பேர் விளையாடுறது. ஒருத்தர் மூணு புலியையும் கண்ட்ரோல் பண்ணும், இன்னொருத்தர் 15 ஆடையும் கண்ட்ரோல் பண்ணும். முதல்ல புலியோட ரூல்ஸ் பார்க்கலாம். கேம் ஸ்டார்டிங்கில் இந்த மூணு பாயிண்ட்ஸில் தான் மூணு புலியும் இருக்கணும். புலியால் பக்கத்தில் இருக்க இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ்க்கு மட்டும்தான் மூவ் பண்ண முடியும். இங்கே இருந்தால் இங்கே மூவ் பண்ணலாம், இங்கே இருந்தால் இங்கே மூவ் பண்ணலாம், ஆனால் இப்படி மூவ் பண்ண முடியாது. அந்த லைனை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரே ஒரு ஆடு இருந்தால் அது இப்படி ஜம்ப் பண்ணலாம். இப்போ ஆடோட ரூல்ஸ் பார்க்கலாம். ஆடு கேம் ஸ்டார்டிங்கில் வெளியே தான் இருக்கும். 15 டேர்னில் 15 ஆடும் ஒன்றொன்னா உள்ளே கொண்டு வரணும். 15 ஆடும் உள்ளே வந்த பிறகு தான் ஆடெல்லாம் மூவ் பண்ண முடியும். ஆடும் பக்கத்தில் இருக்க இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ்க்கு தான் மூவ் பண்ண முடியும். ஆடால் ஜம்ப் பண்ண முடியாது. இப்போ புலி இங்கே இருக்குது, ஆடு இங்கே இருக்குது. இப்போ புலி இப்படி ஜம்ப் பண்ணிட்டா இந்த ஆடு வெட்டுப்பட்டதாக அர்த்தம். இந்த மாதிரி 15 ஆடுமே வெளியே வந்துட்டா புலி தான் ஜெயிச்சதாக அர்த்தம். இல்லைனா இங்கே புலி இங்கே இருக்குது. இப்போ இந்த புலிக்கு மூவ் பண்ண பக்கத்தில் இன்டர்செக்ஷன் இல்லைனா அட்ஜஸ்டன் பாயிண்ட்ஸ் இல்லை, அதனால இந்த புலி லாக் ஆனதாக அர்த்தம். இந்த மாதிரி மூணு புலியுமே லாக் ஆகிடுச்சுன்னா ஆடு வின் பண்ணதாக அர்த்தம். இப்போ நானும் என் அம்மாவோ ஒரு கேம் விளையாட போகிறோம், நீங்கள் பாருங்கள். இப்போ நான் தான் புலி, எங்கள் அம்மா ஆடு கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. இப்போ எங்கள் அம்மாவோட டர்ன் தான் ஃபர்ஸ்ட். நான் இப்போ இங்கே வச்சுருக்கேன், எங்கள் அம்மா இங்கே வச்சுருக்காங்க. நான் இதை தாண்டிடலான்னு பார்க்குறேன். இப்போ எங்கள் அம்மாவோட இப்போ எங்கள் அம்மா ஆடை இங்கே வச்சுட்டாங்க, அதனால் என்னால் மூவ் பண்ண முடியாது. இப்போ 15 ஆடு உள்ளே வந்துச்சு. இப்போ எங்கள் அம்மா ஆடெல்லாம் மூவ் பண்ணலாம். இப்போ எங்கள் ஆடு இருக்குது, இது இன்டர்செக்ஷன் அட்ஜஸ்டன் பாயிண்ட்ஸ் தான், அதனால் நான் இங்கே ஜம்ப் பண்ணுறேன். இந்த ஆடு வெட்டுப்பட்டுருச்சு.
இது ரெண்டும் லாக் ஆயிடுச்சு. இந்த ரெண்டு புலியும் எனக்கு இந்த புலி மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி எனக்கு இந்த மூமெண்ட் மட்டும்தான் இருக்கு. அதனால நான் இங்க மூவ் பண்றேன். இப்ப எனக்கு மூணு புலிக்குமே மூவ் பண்றதுக்கு ஸ்பேஸ் இல்லை. அதனால என்னோட மூணு புலியுமே லாக் ஆயிடுச்சு. அதனால இப்ப ஆடு ஜெயிச்சதா இருக்கும். ஒற்றுமையா இருந்த ஆடெல்லாம் ஜெயிச்சிருச்சு. நான் கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணி ஒரு நாள் எங்க அம்மாவை ஜெயிப்பேன். நீங்களும் இந்த கேம் விளையாடுங்க. ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் அதெல்லாம் இப்பவே நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாம் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கலாம். உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல பாக்கலாம். அன்புடன் ஆர்டிக்கெட் பிரசாந்த். பை பை.